ஃபேஸில் இருக்க ஆக்னே மார்க்கு பிம்பிள்ஸ் எல்லாம் போயிட்டு ஒரு கிளியர் ஸ்கின் கிடைக்கிறதுக்கான ஒரு ஃபேஸ் பேக் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஃபேஸ் பேக்குக்கு மெயினாக வேண்டியது உளுந்து. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5 to 6 hours நல்லா ஊற வச்சிடலாம். இது வச்சுட்டு ஒரு ஹேர் பேக் கூட பண்ணியிருக்கோம். அது இதுக்கு முன்னாடி வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ஊறின உளுந்து ஒரு மிக்ஸர் ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதிலிருந்து ஒரு 2 teaspoons நான் எடுத்திருக்கேன். இது நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைஞ்சிருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது கூட ஒரு 1/2 teaspoon கஸ்தூரி மஞ்சள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் அலர்ஜியாக இருக்கிறவங்க இதை ஸ்கிப் பண்ணிடுங்க, வேறு எதுவும் சேர்க்க வேண்டாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 2 teaspoons பால் சேர்த்துக்கோங்க, காய்ச்சாத பால். இப்போ நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மஞ்சள் அலர்ஜியாக இருக்கிறவங்க மஞ்சள் சேர்க்காமல் பால் மட்டும் சேர்த்தாலே போதும். இதில் நேச்சுரலாகவே ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக இருக்கிறதுனால பிம்பிள்ஸ் வராமல் இருக்கிறதுக்கும், ஆக்னி மார்க்லலாம் இருக்க பாக்டீரியாஸை இது அழிக்கிறதுனால உங்களுக்கு ஆக்னி மார்க் கம்மியாகிறதுக்கு ரொம்பவே சான்ஸ் இருக்குது. ஃபேஸில் இருக்க எக்ஸஸ் ஆயிலாக இது ரிமூவ் பண்ணுறதுனால அதிகமாக உங்களுக்கு பிம்பிள்ஸ் வர்றதை கண்ட்ரோல் பண்ணும். உங்களோட ஓப்பன் போர்ஸையும் வந்துட்டு இது ரிடியூஸ் பண்ணிகிட்டே வரும். ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல கிளியர் ஸ்கின் கிடைக்கிறதுக்கு இந்த ஃபேஸ் பேக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு அதிகமாக பிம்பிள்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் மஞ்சள் போட வேண்டாம், வெறும் பாலும் இந்த உளுந்தோட பேஸ்ட்டும் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வந்தாலே போதும், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எந்த ஒரு ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதாவது காதுக்கு பின்னாடி இல்லைனா கழுத்தில் நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எந்த ஒரு அலர்ஜி இல்லைனா மட்டும் நீங்கள் ஃபேஸில் யூஸ் பண்ணுங்கள். Thank you.